வணக்கம், நான் உங்கள் கார்த்திக். ஓகே, ஸோ நம்ம எந்த மாதிரி விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அதனால் வந்து டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அந்த பொண்ணோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், ஸ்ரீமதி கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி, அந்த ஒரு விஷயம் இப்போ ரொம்ப பெருசாக போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த பொண்ணோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இப்போ அஃபிஷியலாக வெளியே விட்டுருந்தாங்க, பட் அதில் நிறைய விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ என்ன மாதிரி விஷயங்கள்லாம் மறைச்சிருக்காங்க அண்ட் ப்ராபப்ளி என்ன மாதிரி விஷயங்கள்லாம் அதை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இதில் டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க. போஸ்ட்மார்ட்டம் வந்து எப்போ நடத்தியிருக்காங்க அப்படின்னா 14ஆம் தேதி. ஸோ இந்த மாதம் ஏழாவது மாதம் 14ஆம் தேதி இந்த போஸ்ட்மார்ட்டம் வந்து நடத்தியிருக்காங்க. ஸோ அது நடக்கிறப்ப ஃபுல் அண்ட் ஃபுல்லி அது ஒரு ரெக்கார்டர் போஸ்ட்மார்ட்டமாக மட்டுமே தான் இருந்திருக்கு. ஸோ எந்த விதத்துலையும் எந்த இன்ஃபர்மேஷனும் மிஸ் ஆகக்கூடாது, ஸோ தப்பான விஷயங்களை சொல்லக்கூடாது அப்படின்னு போலீஸும் உள்ள தலையிட்டிருக்காங்க. பட் அப்படி இருந்தும் நிறையா விஷயங்கள் இந்த ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லேருந்து மறைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து ஸோ என்னென்ன மாதிரி வியரிங்ஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ப்ளூ கலரில் ஒரு டாப்ஸ் போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் மாதிரி ப்ளூ கலரில் ஒரு பேண்ட் போட்டிருக்காங்க. இதில் வந்து ப்ளூ கலர் டாப்ஸில் வந்து ரத்தக்கதை இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, ப்ளட் ஸ்டெயின்ஸ் அதில் இருந்துச்சு. ஸோ அந்த ரிப்போர்ட்டையும் உங்களுக்கு நான் சைடில் போடுறேன், அந்த ப்ளட் ஸ்டெயின்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் அந்த பொண்ணோட பேண்ட்லையும் லைட்டாக ரொம்ப லைட்டாக ப்ளட்டு தெரிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ப்ளட்டு வந்து வேற எங்கேயும் இருந்து ப்ளட்டு அந்த இடத்துல வரலை, பட் ப்ளட்டு அந்த பேண்ட்டில் தெரிச்சிருந்துச்சு, அந்த பேண்ட்டில் ப்ளட் இருந்தது உண்மைதான். அந்த ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட இன்டர்னல் ஆர்கன்ஸ், ஸோ எங்கெங்கே அடிபட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஒரு இன்டர்னல் ஆர்கன் கூட தப்பாக இல்லை, அதாவது ஒரு இன்டர்னல் ஆர்கன் கூட எதுவுமே ஆகலை. ரைட் சைடு மட்டும், ஸோ ரைட் சைடு மட்டும் இந்த விரிஸ்டிக்கிட்ட, அதுக்கப்புறம் வந்து இந்த முழங்கை, அப்புறம் முட்டிக்கிட்ட கொஞ்சம், அதுக்கப்புறம் இந்த சைடு, ஆக்சுவலாக ரைட் சைடோட அந்த சைடு இருக்குல்ல, ஸோ இந்த மொத்த ரைட் சைடும் வந்து அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மொத்த ரைட் சைடுமே வந்து உடஞ்சி போயிருக்கு. அண்ட் நெஞ்சிக்கிட்டே இருக்க ஒரு எலும்பு, அந்த நெஞ்சிக்கிட்டே இருக்க ஒரே ஒரு எலும்பு மட்டும்தான் உடஞ்சிருக்கு. அந்த எலும்பு வேற எதுவுமே பண்ணல, அதுக்கும் ஹார்ட்டுக்கும் வந்து ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸ் தான், பட் அங்கே எதுவுமே நடக்கலை. ஆனால் இந்த பொண்ணோட மேலே இருக்க உடம்புல இருக்க காயம் எல்லாமே வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, எல்லாமே சிராய்ச்ச காயங்களாக தான் இருக்கே தவிர அது உள்ளடி கிடையவே கிடையாது. எலும்பு உடஞ்சது மட்டும்தான் உள்ளடி, அதை தவிர வேறு உள்ளடி எதுவுமே இல்லை. எல்லாமே இப்போ வந்து தரத்தரன்னு இழுத்துட்டு போனால் எந்த மாதிரி ஒரு காயம் உண்டாகுமோ, ஸோ அந்த காயம் மட்டும்தான் இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு, மிச்சப்படி வேறு எதுவும் அங்கே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஆர் ஆல் பியோர்னு சொல்லியிருக்காங்க, எல்லா இன்டர்னல் ஆர்கன்ஸும் நல்லா தான் இருக்குது, நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது, எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இதிலேருந்து என்ன மாதிரி விஷயங்கள் மறைச்சிருக்காங்க அப்படின்னா, ஸோ நேற்று நிறைய பேர் இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க, அதை நானும் பார்த்துருந்தேன். ஸோ இந்த பொண்ணோட போஸ்ட்மார்ட்டம் இப்போ ஒரு இதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கில் ஒரு போராட்டம், ஒரு நீதிக்காக, ஒரு தன்னோட பொண்ணை எப்படி இறந்து போச்சுன்னு தெரிலன்னு போராட்டம் பண்ணதுக்காக 50 பேரை போலீஸ் அடித்தாங்க அப்படின்றதான் நமக்கு ஃபஸ்ட் நியூஸாக வந்துருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கப்போ போலீஸையும் அரசியல்வாதியும் இதை சுத்தமாகவே தலையிடலை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்க போது, எப்படி இந்த மாதிரி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை நாங்கள் நம்ப முடியும்? அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் கண்டிப்பாக தப்பான தகவல்கள் நிறைய இருக்கும். ஸோ மருத்துவர்களும் சரி, அந்த மாதிரி சில விஷயங்களும் சரி, அவங்களையும் இவங்க வந்து ஸோ அந்த கரஸ்பாண்டன்ட் சைட்லேருந்து நிறைய விஷயங்களை சொல்லி நிறைய விஷயங்களை கொடுத்து அண்ட் இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை மாற்றி எழுதியிருக்காங்க அப்படின்ற விஷயமும் தெரியப்படுது. அதனால திருப்பியும் இந்த போஸ்ட்மார்ட்டத்தை நீங்கள் ரீ இன்வெஸ்டிகேட் பண்ணணும். இந்த போஸ்ட்மார்ட்டத்தில் இருக்கிறது கரெக்டாகவே இருந்தாலும் எப்படி பார்த்தாலும் இது வந்து ஒரு தற்கொலைக்கான முயற்சி தான். ஸோ அதுக்காக நீங்கள் எந்த விஷயத்தையும் வந்து தீர விசாரிச்சுட்டு தான் பண்ணணும், எடுத்தோம் கவுத்தோம்னு எந்த முடிவும் நீங்கள் எடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதோட சேர்த்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பார்த்துருந்தோம் அந்த மொத்த ஸ்கூலையுமே, அந்த ஸ்கூலாக இருக்கட்டும், அந்த பில்டிங்காக இருக்கட்டும், அந்த ஆர்ச்சாக இருக்கட்டும், அந்த ஸ்கூலு வேனு பஸ்ஸஸ் எல்லாம் அடித்து கொளுத்திட்டு இருந்தாங்க நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஏன் அப்படின்னா, ஏதாவது ஒரு டைமில் இப்போ யாருமே அந்த அதுக்கு சப்போர்ட் பண்ணல, அதுக்கு எந்த ஒரு இதுவும் யாரும் தராத பட்சத்தில் நம்ம தான் இறங்கி அதை செஞ்சாகணும்னு சொல்லி பண்ணிட்டாங்க. பட் இதுக்கு நிறைய பேருக்கிட்ட நிறைய எதிர்ப்பும் வந்துருந்துச்சு, அது என்ன நடக்கணுமோ அதை கவர்மெண்ட் பார்த்துக்கோங்க, தயவு செஞ்சு நீங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு கவர்மெண்ட் மக்கள்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ இப்படி கேட்டதுக்கப்புறம் அந்த முழு பில்டிங்கையும் வந்து இது பண்ணும்போது ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ண இறங்கிட்டாங்க உள்ள. அப்படி இறங்கி தேடிக்கிட்டு இருக்கும்போது வந்து என்ன நடந்துச்சுன்னா, ஒரு ரூம் இருக்குது. ஸோ அந்த ரூம் வந்து இப்போ எப்படி, இதுக்கு முன்னாடியே ஒரு இஷ்யூ இது மாதிரி பேசியிருந்தோம், கரெக்டாக ஞாபகம் வர மாட்டேன், சிவசங்கர் பாபா. ஸோ அவர் இப்போ ரூமில் எப்படி வந்து தனியாக ஒரு ரூம் இருக்குமோ, ஸோ அவர் ஒரு ஸ்கூலுக்கு கரஸ்பாண்டண்டாக இருந்தார், அண்ட் அந்த ஸ்கூலும் கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் தப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். அந்த இடத்துல ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூம்குள்ளே அவர் நிறையா பொண்ணுங்களை கூட்டிகிட்டு போவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்கல்ல. இங்கேயும் ஒரு ரூம் இருந்திருக்கு, பட் அந்த ரூமில் அதை விட ரொம்ப ஒரு
மோசமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ரூமையும் சரி அந்த ரூமை சுற்றியும் சரி நிறையா கான்டம்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப பெருசாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸ்கூலுக்குள்ளே எதுக்கு தேவையில்லாத அனாவசியமான பொருட்கள்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை எப்படி மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி பேரலாக அந்த இன்வெஸ்டிகேஷன் மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போது கரண்ட்டாக அந்த அவர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அந்த ஸ்கூலோட கரஸ்பாண்டனை இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க. இன்வெஸ்டிகேட் பண்ணப்போ அவர்கிட்ட இருந்து ஃபோனை கூட வாங்கலை. ஸோ அவர் வந்து அப்பயுமே வந்து நிறையா விஷயங்களை வந்து வெளியே சொல்லிக்கிட்டு இருக்காரு, வெளியே பேசிக்கிட்டு இருக்காருன்னு அதுக்குள்ளே இருக்கிறவங்க மூலியமாக வந்து வெளியே வந்துருச்சு, நிறைய விஷயங்கள் வெளியே வந்துருச்சு. ஸோ இப்போதைக்கு நம்ம கிடச்சிருக்க விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ தான். ஸோ இதுக்கப்புறம் தொடர்ந்து நான் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத. அண்ட் நான் இப்போ கிளம்புறேன், பட் கண்டிப்பாக திருப்பி வருவேன். நான் திரும்பி வர வரைக்கும் அண்டில் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் கார்த்திக். Party like this.